தங்கற வாடகை எல்லாம் வாங்கிட்டியா சாமி? எல்லாம் கொடுத்தாச்சு சாமி, ஒருத்தர் தவிர. நான் ஒருத்தன் தான் பாக்கின்றியா? நான் குருசாமி, கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம். உங்களே இல்ல சாமி, கன்னிசாமிய. என்ன கன்னிசாமியா? நம்ம பார்ட்டியில தண்ணி வேற போடுதுங்களா சாமிங்க? இதுக்குத்தான் இந்த அயோக்கிய சாமிகளை நம்ம பார்ட்டியிலே சேர்க்கறது இல்ல. கேட்டா மலையில வேகமா ஏறணும், அதுக்காக போடுறேங்குது. இதுகளெல்லாம் முதல்ல விரட்டி தொலை. முடியாது சாமி. ஏன்? அவங்க தட்சணையை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம். தட்சணையை வாங்கிட்டோமா? அப்ப விட்டு தொலை, கலப்பிடாத. அப்பா குடுக்காத சாமி யாரு? சாமி. ஏன் குடுக்கல? காசு இல்ல சாமி. காசு இல்லையா? ஏன் சாமி காசு இல்லாம மலைக்கு வந்த? சபரிமலைக்கு மாலை போட்டுக்கோ, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் புறப்புற சமயம் பஸ்ஸுக்கு 150, இருமுடிக்கு 50 கேட்டீங்க. அந்த நேரத்துல என்கிட்ட காசு இல்லாம எமோண்டாட்டியோட தாலியை வித்துதான் சாமி நான் இங்க வந்தேன். இங்க வந்தா இருமுடிய தூக்கி வச்சா காசு, இறக்கி வச்சா காசு, உட்கார்ந்தா காசு, நின்னா காசுன்னு எல்லா காசையும் வாங்கிட்டீங்க. இப்ப நான் எங்க இருந்து சாமி தர்றது? நிறுத்து குருசாமி, எடுத்து பேச. ஐயப்பனை பார்க்க முடியாத அப்படி பண்ணிடுவேன். இருமுடி எடுத்து கூட இங்க ஏன் முட்ற குருசாமி? இடத்த காலி பண்ண. சபரிமலைக்கு இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கேன். எந்த வழியா போறது, எப்படி சாமியை தரிசனம் பண்றது, எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. எனக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுத்துருங்க, நான் ஊருக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன் சாமி. நீ ஊர்ல வந்து கொடுப்ப, நான் காட்டுல எவங்கிட்ட கடன் வாங்குறது? செலவு இல்லாம போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு 16ஆம் தேதி பஸ் புறப்படும், வந்து சேரு. பஸ் போயிடுச்சுன்னா பொடி நடையா வந்து சேரு. உனக்குதான் பொடி நடை தெரியுமே. இருமுடி எடுத்துக்கூடியா? காசு இல்லாம என்னால ஐயப்பனை காட்ட முடியாது. காசு இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்? எனக்கு காசுதான் முக்கியம். குருசாமி, குருசாமி ஆவது குப்புசாமி ஆவது போயா? போலினா எனக்கு கெட்ட கோவம் வரும். குடியா? குடியா? நான் குருசாமி சொல்லிட்டாருல்ல, போ. எங்க குருசாமிக்கு காசுதான் முக்கியம், போயா. ஐயப்பா நடக்கறான் மலையில, எப்படி நடப்பான்? போயானா? ஏயா பாயாச்சு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. கொண்டாயா? ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அறிவு இருக்கா? ஐயப்பன் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா கொண்டாயா? ருசி பாக்கணும். ஏற்கனவே நான் ருசி பாத்துட்டேன், சக்கரை கொஞ்சம் பத்தல. ஏயா குருவுக்கு முன்னால சிஷிய ருசி பார்த்தாச்சா? நீ மலையில ஒரு அடி ஏறுவ பாக்குற. ஏன் சாமி காலை பிடிச்சிக்கிறீங்களா? ஓங்காலையா? நான் தான் பிடிக்கணும், நான் தான் பிடிக்கணும். பார்க்க ஆசைப்பட்டு வந்தனே, என்ன சோதனை பண்ணிட்டே ஐயப்பா? என் பொண்டாட்டியோடு தாலியை வித்துட்டு வந்தனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த ஐயப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் எப்படி சாமி உனக்கு தனியா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவேன் ஐயப்பா? ஐயப்பா 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 சாமி, சாமி ஏ சாமி அழுகுற? குருசாமி என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக என்ன விரட்டிட்டார். காசு இல்லைங்கிறதுக்காக விரட்டிட்டாரா? ஆமா, இப்பதான் முதல் தடவையா மலைக்கு வர்றேன். எப்படி போய் சாமியை தரிசனம் பண்றது ஒண்ணுமே தெரியாது. சும்மா கூட்டிட்டு போறவா? பணத்துக்காக சாமிகளை கூட்டிட்டு போறவர் நீ சொல்லியா கேட்க போறாரு? அவர் கேக்குறாரா இல்லையான்னு பாப்போம். ஏன் குருசாமி, சாப்பிட்ட பிறகு 101 அடுப்புல சாம்பல் எடுக்கிறாங்களே, அது எதுக்கு சாமி? 101 அடுப்புல சமைச்சத ஐயப்ப ஏதாவது ஒரு அடுப்புல சமைச்சத சாப்பிட்டதா ஐதீகம். அங்க இங்க அலையாத, நான் சாப்பிடறேன்ல, இத சமைச்சது இந்த அடுப்பு, இதுல எடுத்தா போதும். நான் ஐயப்ப நம்புறீல்ல? வாப்பா பொடிநட, எங்க வந்த? அதுக்கு நான் என்ன பண்றது? காசு இல்லாம கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஐயப்பனே என் காதுல வந்து சொல்லி இருக்கிறான். இந்த சாமிக்கு காசோட அருமை தெரியாது, உனக்கு தெரியும். காசு இல்லாம இந்த வேட்டி வாங்க முடியுமா? முடியாது. காசு இல்லாம இந்த இலை கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப தங்கி இருக்கமே இந்த விரி காசு இல்லாம கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப காசை கொண்டா? ஆமா குருசாமி, காசுதான் முக்கியம். உன் பேச்சு கேட்டு வந்தேன், வா சாமி போலாம். குருசாமி
உங்க வீட்டு வேலை செஞ்சாவது நீங்க செய்யற செலவு கொடுத்துறேன் குருசாமி. என்ன கூட்டிட்டு போங்க குருசாமி. நீ கொடுத்துருவ, ஆனா இப்ப செலவு செய்யற மாதிரி நான் இல்லையே, போயிட்டு வா. சரி சாமி, இந்தா வந்தது வந்த. நான் சாப்பிட்ட பிற்பாடு மிச்ச மீதி இருந்தா உனக்கும் போடுறேன், சாப்பிட்டு போ. சாப்பாட்டு காசு கேட்க மாட்டீங்களே? அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஓரமா இருங்க. ஐயா குருசாமி காசு இல்லாம சாப்பிட்டு சொல்லிட்டாரு, இப்படி ஒதுங்கி நிக்கலாம். குருசாமி சாப்பிட்டு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் போடு. காசுதான் முக்கியம், சாப்பிடுங்க. குருசாமி சாப்பிடலாமா? யாராவது ஒரு கன்னிசாமிய இலை இருந்து ஒரு படி அண்ணன் எடுத்து சாப்பிடுங்க. கண்ணியப்பா காசு காசப்பட்டு ஏதோ பேசிட்ட, என்ன மன்னிச்சிரு ஐயப்பா, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு.
பாட்டு.